அரசு இரண்டு விதமான சவால்களை நெருக்கடியை இன்றைய தினம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. முதற்கட்டமாக 3 நாட்களாக நடந்து வரும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. மக்கள் போதுமான அளவுக்கு பஸ் வசதி இல்லாமல் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு திண்டாடி வருகிறார்கள். இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதில் அரசு ஏன் வெற்றிகரமான முடிவுகளை திடமான முடிவுகளை எடுக்க முடியவில்லை என்பது ஒன்று. இன்னொன்று, சட்டமன்ற மானிய கோரிக்கைகளை நடத்தாமல் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இது ஒரு மோசமான முன்னுதாரணம் என்று திமுக விமர்சித்திருக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இப்போது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் சட்டமன்றத்தை எதிர்கொள்ள தயங்குகிறார். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டமன்றத்தை கூட்டுவது தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து என்று கருதுகிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டுகிறார். இந்த இரண்டு குற்றச்சாட்டுகள் பிரச்சனைகள் பற்றி விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் அஇஅதிமுகவின் திரு கலைராஜன், திமுகவின் திரு மனுஷபுத்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்சங்கவாதி திரு கருமலையான், பத்திரிகையாளர் திரு துரை கருணாநிதி. வணக்கம். கருமலையான் அவர்களிடமும் தொடங்குகிறேன். போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் ஒரு அறிவிக்கப்பட்ட போராட்டம், 2 நாளாக நடக்குது, ஆனால் 3 நாளாக பேருந்துகள் ஓடலை. அரசு வேண்டுகோள் விடுக்கிறது, மாற்று ஏற்பாடுகளை செய்கிறது, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதில் முட்டுக்கட்டைன்றது எங்கே இருக்கு? முட்டுக்கட்டை என்பது அரசின் அணுகுமுறை தான். நிதி சுமை இருக்கிறது, தொழிலாளிகளின் ஓய்வூதியம், தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய மிக மிக ஜீவாதாரமான அவர்களது பணி முடிப்பு காலத்தில் கொடுக்க வேண்டிய பணப்பலன்கள், இதெல்லாம் சேர்த்தா ஒரு 7000 கோடி ரூபாய் இருந்தாலும் கூட அரசோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் அரசாங்கம் கடைசியாக ஒரு 1250 கோடி, இதற்கு நாம் உடனடியாக ஏற்கனவே இருந்ததை விட ஒரு 500 கோடி கூடுதலாக கொடுக்கலாம். தொழிற்சங்க தலைவர்கள் மிக ஒரு எளிமையான ஒரு கோஷம் வைத்தார்கள். இன்றைய அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழலில் இந்த சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்த அமைச்சர் ஏதேனும் ஒரு ஒப்பந்தமாக்கி கொள்ள வேண்டும் இதை, அப்பொழுதுதான் நம் தொழிலாளிகளிடமும் என்ன பெரும் கவலைகள். ஒப்பந்தமாக்கணும்னா என்ன, அவங்க சொல்ற வாக்குறுதியே எழுதி தரணும் அரசு தயாரா இல்லை? அரசு தயாராக இல்லை. நான் சொல்லுகிறேன், நீ கேளு என்ற வாதங்கள் எல்லாம் இன்றைய எந்த நடப்புக்கும் அது ஒவ்வாது. அது ஒரு தொழிற்சங்கம் கோரிக்கை வைத்து, அதுவும் 1000 கோடிக்கு கோரிக்கை வைத்து, தொழிலாளியின் பணம் அது, அரசுக்கு கொடுக்க அது வந்து அரசாங்கம் கொடுக்குற கிராண்ட் அல்ல, தொழிலாளியின் பணம், அது அரசு செலுத்த இது கட்டாயம் கொடுத்தாக வேண்டும். அது குறித்த வாதம் நடக்கிறது. புதிய ஊதிய உயர்வுக்கான எந்த பிரச்சனையும் முன்னெடுக்காமல், அது அப்புறம் முதலில் ஏற்கனவே உள்ள ஒப்பந்த பிரகாரம் நீங்கள் கொடுக்க வேண்டிய காசுகளை, பணங்களை, கிராச்சுவிட்டியை, பிஎஃப்ஐ, கிரீடி சொசைட்டி கொடுக்க வேண்டியதை, ரெக்கரிங் டெபாசிட்டை, இதர பணப்பலன்களை, இது மொத்தமே இவ்வளோ வருகிறத, இது நீங்கள் இப்போ செட்டில் பண்ணுமே. ஓய்வு பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் அவர் செத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நிறைய பேர் ரிட்டையர் ஆகிட்டு இருக்காங்க, இந்த பணப்பலன்களை நீங்கள் உடனே கொடுக்கணுமே என்று சொல்கிற பொழுது அரசாங்கம் சொன்னதை புரிந்து கொள்ளாமல் அப்படியே போராட்டத்துக்கு சென்றோம் என்று யாராவது சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அரசின் பேச்சை நாங்கள் செவிமடுத்தோம், அரசின் கருத்தை செவிமடுத்தோம். அரசு 500 கோடி ரூபாய் கொடுப்பதாக கூறியது. இதை எழுத்துப்பூர்வமாக அரசு தரப்பில் செய்ய வேண்டும் என்பது நாங்கள் கடைசியாக அமைச்சர் முன்னில் பேச்சுவார்த்தையில் சொன்னது. அரசாங்கம் அதற்கு தயார் இல்லை. அப்படி என்று சொன்னால் இயல்பாக அந்த இந்த போராட்டம் உருவானதற்கு முட்டுக்கட்டை என்பது அரசின் இந்த அணுகுமுறை தான் என்று நாங்கள் சொல்கிறோம். திரு கலைராஜன், ஒரு அரசாங்கம் வந்து ஒரு மாடல் எம்ப்ளாயர், ஒரு தொழிலாளர் நலத்துறை இருக்குன்னா ஒரு தனியார் கம்பெனி ஒரு சட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அரசு நிறுவனத்தில் அதை முறையாக செயல்படுத்தணும். ஆனால் அரசாங்கம் இந்த விஷயத்தில் ஒரு கௌரவ பிரச்சனையாக எப்படியாவது தனியார் பேருந்தையாவது கொண்டு வந்து மெட்ராஸில் ஓட்டணும், அனுபவம் இல்லாத டிரைவர்கள் அல்லது பிரைவேட் டிரைவரையாவது வச்சு ரிட்டையர் ஆனவங்களை வச்சாவது ஓட்டணும் அப்படின்னு பார்க்குற அதில் காட்டுற வேகத்தை இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றதில் காட்டலை அப்படின்ற குற்றச்சாட்டுக்கும் பதில். இப்போ நண்பர் தோழர் சொன்ன மாதிரி இப்போ பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்கு, இன்னும் முடியலை. இப்போ போயிட்டு தான் வந்தேன். இல்லை, இப்போ பேசுகிறாங்க, இந்த நிமிஷத்தில் பேசிட்டு தான் இருக்காங்க. 3 அமைச்சர்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, 3 பழைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்ஸ் 2 பேரும் எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஆரம்பத்தில் இந்த இது வந்து பென்ஷன் பணம்லாம் போக்குவரத்துலாம் 2010 திமுக பீரியடில் வந்து 928 கோடி வந்து பெண்டிங் இருந்துச்சு, அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க பென்ஷன் தரோம்னு சொல்லி. பட் எப்படி தரப்போகிறோம், என்ன அது தர அனௌன்ஸ் பண்ணுறது தப்பு, நாங்கள் சொல்லலை. அது எப்படி தரப்போகிறோம், அந்த பணத்தை எப்படி நம்ம அக்குமுலேட் பண்ண போகிறோம், என்ன மூலமாக ஃபண்ட் நம்ம தயார் பண்ண போகிறோம், அது மூலம் எப்படி கொடுக்க போகிறோம்,
அப்படிங்கிற எந்த விதமான ஒரு குறிக்கோளும் இல்லாமல் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் எலெக்ஷன் டயத்தில் டக்குனு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுதான் ஆரம்பத்தில் நடந்த தவறு. இது வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்குள்ள அந்த 7000 ரூபாங்கிறது கணக்கில் வராது. பத்தாண்டுகளாக அந்த பிரச்சனை இருக்குது. இது திமுக பிரிவுலையும் இருந்துச்சு, எங்கள் பிரிவுலையும் இருக்குது. அவங்க பிரிவில் 928, இப்போ எங்கள் பிரிவில் 928 வச்சுங்க. நீங்கள் அந்த கணக்கில் வச்சுங்க 6 வருஷத்துக்கு. ஆக இந்த கணக்கை வந்து நான் நியாயப்படுத்தலை. தொழிலாளர்களுடைய உழைப்பை வீணாக்குவதோ அல்ல அவர்கள் சிந்துகிற வியர்வையை நம்ம வந்து அலட்சியப்படுத்துவதோ அரசாங்கத்துடைய நோக்கமல்ல. 2 முறை பேசியிருக்கிறார்கள். முன்னாடியே பேசுகிறப்போ வந்து நாங்கள் அதிகாரிகள் 500 கோடி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். உடனடியாக அதிகாரிகள் பேச்சை நாங்கள் நம்ப தயாராகவில்லை. அமைச்சர் வந்து பேச வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். உடனே அமைச்சர் அழைத்து போக்குவரத்துறை அமைச்சர் புதிதாக வந்திருக்கிறவர், அவர் பேசியிருக்கிறார். அப்பொழுது 500 கோடி தருகிறோம் என்று சொன்னபோது இவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. மேற்கொண்டு 250 கோடி நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி திரு சிஎம்கிட்ட போய் பேசிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி கூட முதலிடத்திலே பேசிவிட்டு வந்து 250 ரூபா திருப்பி நாங்கள் 250 கோடி தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கும் இவர்கள் உடன்பட்டு வரவில்லை. அதற்கு பிறகு 3ஆம் கட்டமாக திருப்பி மீண்டும் போய் முதலமைச்சர் அந்த அது கடைசி கட்டத்துக்கு வருது. நாங்கள் உங்களுக்கு இப்போ ஆரம்ப கட்டத்தில் ஒரு கடைசி கட்டத்தை சொல்லியிருக்காரு சார் தோழர். ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பி வந்து சிஎம்கிட்ட பேசி செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து 500 கோடி தந்துடுறோம், மொத்தம் 1250 கோடி தர்றோம். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பணத்தை உங்கள் பணத்தை எப்படி செட்டில் பண்ணுவோம், பேங்க் மூலமாக லோன் வாங்குவோம் அல்லது வேறு ஃபண்டை வந்து. இப்போ கவர்மெண்ட்டில் வந்து நிதிநிலை மோசமாக இருக்கிறதுங்கிற ஒரு பிரச்சனை. மற்ற ஃபண்டில் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க எல்லா கவர்மெண்ட்டாக இல்லையா, நாங்களாக இருக்கட்டும் நியமிக்க இருக்கட்டும் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, திராவிட இயக்கங்களா இந்த பிரச்சனையில் என்ன இதில் ஒரு தொழிலாளி அவருக்கு செலுத்தின பிஎஃப் பணத்தை அந்த அரசாங்க பணத்தை அவங்க கேட்கல. இல்லை அரசாங்க பணத்தை கேட்கல, பிடிச்சி வச்ச காசை திருப்பி அவங்க பணத்தை தான் கொடுக்காது. பிடிச்சி வைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு எந்த ஆக்ஷனும் எந்த உரிமையும் கிடையாது. ஏற்கனவே அவர்கள் செய்த தவறை நாங்களும் செய்கிறோம் என்று நான் நியாயப்படுத்தவும் இல்லை. திமுக செஞ்சால் நாங்களும் நியாயப்படுத்தவும் இல்லை. அங்கேயும் அந்த தவறு நடந்து போச்சு. 2005 கூட அங்கேயும் தவறுதலாம் மிஸ் ஆகி வேறு போன 6 மாதத்துக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் வந்த மாதிரி சொல்கிறீங்க. 6 வருஷமாக உங்கள் ஆட்சி தான். அதான் சொல்கிறாங்க, தவறு அங்கே நடந்தது ஆரம்பித்தது தான், அங்கேருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு சொல்கிறேன், 2007 கணக்கு வச்சுக்கோ நீங்கள், அப்படி ஆரம்பித்து தான். நேற்று கூட இந்த வாக்கு அந்த வாதத்தில் கலந்துக்கிட்டேன். இவங்க சௌந்தரராஜன் அவர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க புதிய தலைமுறை டிவியில். அதில் ஆரம்பித்து தான் அப்பயும் அதை தான் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், 10 ஆண்டு கால பிரச்சனை அது அப்படின்னு. 10 ஆண்டு கால பிரச்சனை வந்து ஒரே நாளில் பட்டணம் அமைக்க முடிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டில் என்ன இருக்குது, பணம் இருக்கா? இப்போ கவர்மெண்ட் நிலை என்னென்னு தெரியும் உங்களுக்கு. 1250 கோடி தருகிறோம், நீங்கள் செப்டம்பர் மாதம் வரை இதை ஸ்ட்ரைக் பண்ணாமல் தள்ளி வைங்க. அதுக்கு பிறகு நாங்கள் மொத்தமாக பணத்தை வேர்ல்டு பேங்க்லேயோ மற்றவங்கள்ட்டையோ மற்ற பேங்க்லேயோ அல்லது கார்பஸ் ஃபண்ட் ஏதாவது ஒன்று தயார் பண்ணி நாங்கள் உங்களுக்கு செட்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகும் ஒத்துக்காமல் இவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி என்ன சொல்லியிருக்க கோர்ட்டு, நாங்கள் தவறு ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமை நம்மளை ஸ்ட்ரைக் பண்ணுறங்கிறது. ஆனால் இப்போ கோர்ட்டு தேவையில்லாமல் நீங்கள் தலையிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சட்டத்தை பாஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதை நான் நியாயப்படுத்தலை. ஆஸ் அன் அட்வொகேட் நான் அதை நியாயப்படுத்தலை. நம்மளோட அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட் போராடுவோங்கிறது. அது கூட ஒரு கோர்ட்டு தலையிடுற நோக்கம் வருதுன்னா அது என்ன காரணம், அரசாங்கத்தோடு நீங்கள் சேர்ந்து போனால் என்ன? இல்லை கோர்ட் ஏன் கொஞ்சம் இறங்கி போக மாட்டேங்கிறீங்க? கோர்ட்டு ஆர்குமெண்ட் ரெண்டாவது வச்சுக்கல. அரசாங்கம் 500 கோடி ரூபா கூடுதலாக கொடுத்தது கொடுக்கணும்னு சொன்ன முன் வந்தது உண்மை. அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. எல்லா சங்கம் ரொம்ப சாதாரண ஒரு அற்பமான கோரிக்கை பேசியதை அரசின் முடிவாக நீங்கள் எழுதி கொடுத்து விடுங்கள் என்பது தான் அன்றைய கடைசியாக இந்த எல்லா ப்ராசஸையும் முடித்து மிக ஜீவாதாரமான ரொம்ப லைஃப் அண்டத்து எல்லா ஒர்க்கரும் கூட அந்த பணத்தின் அளவை பார்த்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் பணம் பிஎஃப் ஆக்ட் பிரகாரம் பிஎஃப் அத்தாரிட்டி கேன் ப்ராசிக்யூட் த கவர்மெண்ட். சம்பந்தப்பட்ட எம்ப்ளாயரை என்ன செய்ய முடியும்? அது எந்த அந்த அந்த பணத்தை எப்படி வசூல் செய்ய வேண்டும், எப்படி செலுத்த வேண்டும் என்று இருக்கிறது. இட் இஸ் அஃபென்ஸ் அஸ் பர் பிஎஃப் ஆக்ட் பிரகாரம், அது குற்றம். அந்த பணத்தை சர்க்கார்ட்டு இருக்கிற சிரமம் இதெல்லாம் கணக்கில் கொண்டு நீங்கள் கொடுங்கன்னு சொன்னால் இது மகாராஜாக்கள் அறிவிப்பு அல்ல. இது ஒரு ஜனநாயக ஏற்பாட்டில் ஏற்கனவே ஒரு தொழில் உறவு ஏற்பாடு இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறது. இதை பேசுகிறோம் என்றால் இந்த கோரிக்கை இது முன் வருகிறது என்று அது ஒரு ஏதேனும் ஒரு இடத்துல எழுத்துப்பூர்வமான ஒரு முடிவாக வருவதற்கு என்னைய பொறுத்தளவல்ல, அந்த அரசியல் முடிவை மேற்கொள்வதற்கான திறனற்ற முறையில் இந்த அரசின் இருந்தது தான் இந்த பிரச்சனை மக்களுக்கு ஏற்படுகிறது. கோர்ட்டையும் இதையும் தொழிலாளிகள் பார்த்துக் கொள்வார்கள். இல்லை, திறனற்ற முறை என்று சொல்வதெல்லாம் வந்து பேசினதை எழுதி கொடுக்குறது. என்ன சார் எந்த கவர்மெண்ட் எழுதி கொடுத்துருக்கு? நாங்க இதான் தரணும். எந்த கவர்மெண்ட் எழுதி கொடுத்து தொழிலாளர் ஆணையர் முன்னாடி பேச்சுவார்த்தை நடக்குது? எந்த கவர்மெண்ட் திமுக எழுதி கொடுத்துருக்கா? முத்தரப்பு ஒப்பந்தம், இருதரப்பு ஒப்பந்தம் எல்லாம் எத்தனை ஒப்பந்தங்கள் போடுறாங்க வந்து இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இல்ல. நான் வந்து சாதாரண லேமேனினுடைய வழிபோக்கனின் வார்த்தைகளை நான் சொல்லவில்லை.
சட்ட வார்த்தை அது. அரசாங்கம் எல்லா நமது போக்குவரத்து மின்சார எல்லா ஒப்பந்தங்களிலுமே எழுதி கொடுப்பது என்றால் அது ஒரு ஒப்பந்தம் ஆவதென்று அர்த்தம். ஏற்கனவே இதற்கு ஸ்பெஷல் டிசிஎல் முன்னாளில் சமரச அதிகாரி நியமிக்கப்பட்டு அவர் முன்னாள் இந்த இருக்கிறது. அரசு தரப்பில் பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாக முடிவு மேற்கொள்ளப்பட்டால் அதுக்கு அரசு அதிகாரிகள் அங்கே வந்து அது ஒப்பந்தமாகும். அது உடனே அமைச்சர் முதலமைச்சர் கையெழுத்துப்படணும். முதலமைச்சரோ எந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரோ இந்த பிரசன்ஸ் லேபர் அதிகாரிகளும் நிர்வாகமும் தொழிற்சங்கமும் இணைந்து தான் இதுவரைக்குமான ஒப்பந்தம் ஏற்படுகிற அந்த முறை அந்த ப்ராசஸ் ஆஃப் அக்ரிமெண்ட். இப்போவும் கூட சர்க்கார் சொன்னதை சர்க்காருடைய ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே வந்து சொன்னால் அந்த ஸ்பெஷல் டிசிஎல் அதை ஒரு ஒப்புதலாக்கி அவர் ஒரு அட்வைஸும் கொடுத்து ஒரு 3 மாதம் இந்த இத்தனை வாய்ப்பையும் தவறவிட்டது இவர்களது ஒரு அரசியல் ரீதியாக தோல்வி. அதிமுக அரசின் தோல்வி என்று தான் சொல்வேன். ஜனங்கள் இன்று வருகிற கஷ்டத்திற்கும் இவர்கள் பொறுப்பே. அது அவர்களுடைய திறனற்ற போக்கு அப்படின்றது ஒன்று சொல்கிறீங்க, ஆனால் ஒரு திடமான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த அரசுக்கு திறன் இல்லை, ஒரு வீக் கவர்மெண்ட் அப்படின்னு நினச்சி இப்போ இந்த பிரச்சனை கலைராஜன் அவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு 7 வருஷமாக இருக்குது. இந்த 2010 தொடர்ச்சியா அப்பெல்லாம் நீங்க ஆர்ப்பாட்டங்கள் தர்ணா வாயிற்கூட்டங்கள் அப்படின்றத கடந்து ஒரு போராட்டம்ன்ற ஒன்றுக்கு போகல. ஆனா இப்ப போறீங்கன்னு சொன்னா அரசின் பலவீனத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற நோக்கம் இருக்கு அதுல. மன்னிக்கணும், அப்படி எந்த விதமான இது வந்து ஒரு அளவு 1000 கோடி 2000 கோடி அது ஒரு கட்டத்தை எட்டுகிறது. ஒரு அளவு ஒரு குணமாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் அந்த சூழலில் தமிழகத்தின் பொதுவான அரசியல் சூழல் ஒரு ஒரு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீக்கான ஒரு சுச்சுவேஷனாக கூட ஒரு பலகீனமான ஒரு ஒரு அரசு ஏற்பாடு முறை நம்ம எதிர்பார்த்து விரும்பி விரும்பாமல் வந்திருக்கலாம். ஆனால் இது வந்து ஏற்கனவே வெதும்பி ஏற்கனவே குவிந்த மொத்த கோபத்தை வெளிப்படுத்துறீங்க. இட்ஸ் எ ரைட். பலவீனமான அரசு எப்படி சொல்றீங்க, இன்ஸ்டெபிலிட்டி எப்படி சொல்றீங்க நீங்க? நடத்தலையா மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தலையா மைனாரிட்டி எம்எல்ஏக்களை வச்சு திறமையா ஆண்டு திமுக இந்து ஆண்டுகள் நடத்தலையா மைனாரிட்டி கவர்மெண்ட் வச்சு அவரது உரிமையை நான் மதிக்கிறேன். அதே மாதிரி நரசிம்மராவ் வந்து டெல்லியில் பார்லிமெண்ட் வச்சு நடத்தலையா மைனாரிட்டி எம்பிக்களை வச்சு எந்த நீங்க அரசியல் சத்தன்மையும் நவர் இந்த கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட் இன் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு சட்ட வரலாற்றில் இல்லாத இப்போ ப்ரோரோ கொடு தமிழ்நாடு அசம்பிளி. இதுக்கு பேர் என்ன யார் இதுக்கு முந்தி திமுக பண்ணியிருக்க? இதுக்கு பேர் என்ன சார் சொல்றது? இதுக்கு முந்தி திமுக பண்ணியிருக்க முன்னுதாரணம் தரட்டுமா? சொல்கிறாங்க கேளுங்க, சொல்லியிருக்காங்களே. இன்னைக்கு 21/9 கவர்னர் அட்ரஸ் கொடுத்துருக்குறாரு. 2009 கேட்கிறேன், ஒரு பலவீனமான அரசு அப்படின்ற பெர்செப்ஷனை கலைராஜன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் ஜெயலலிதா அரசு வலுவான அரசு, அதற்கு பிறகு அமைந்த அரசுகளும் அதே அளவில் வலுவான அரசுகள், வலுவான முதலமைச்சர்கள் அப்படின்றத அதிமுகவைச் சேர்ந்தவர்களோ மற்றவர்களோ கூட ஏற்பார்களா அப்படின்றது ஒரு விவாதத்துக்குரிய கேள்வி. ஆனால் ஒரு போராட்டம்னு வந்தால் அந்த போராட்டத்தை முறியடிப்பது அப்படின்ற ஒன்று வரும்போது ஒரு வலுவான அரசு அப்படின்றதுக்கும் பலவீனமான அரசுக்கும் வித்தியாசம் தெரியல. எல்லா மாவட்டத்துக்கும் அமைச்சர்கள் அனுப்பப்படுறாங்க, ஆளெடுப்பு நடக்குது, ப்ரைவேட் பஸ்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க, எப்படியாவது இந்த போராட்டத்தினுடைய தாக்கத்தை குறைக்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. இது அரசின் குணம் அப்படின்றது அப்படித்தான் இருக்குமா? இல்லை, அதாவது ஒரு அரசு பலவீனமான அரசாக இருக்கிறதா பலமான அரசாக இருக்கிறதா என்பது தனது ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு என்ன உரிமைகளை பெற்றுத்தருகிறது, அல்லது டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசிடம் தனக்கு என்ன உரிமைகளை கேட்டு போராடுகிறது என்பதில் தான் அதனுடைய உண்மையான பலமும் பலவீனமும் இருக்கிறது. மக்களுடைய உரிமைகள் எதையுமே பெற்றுத்தருவதற்கு வலிமையற்ற ஒரு அரசு, அதற்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்தார், சிவப்பு விளக்குகளை அந்த இது காரிலிருந்து அகற்றி சொல்லி மோடி அவர்கள் சொன்னவுடன் அவரே காரில் ஏறி கலட்டுகிறாரே ஆவேசத்தை. அவர் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டசபை நிறைவேற்றிய தீர்மானத்தை போய் ஜனாதிபதியின் கையில் கிடைத்ததா இல்லை என்று கூட கவலைப்படாத ஒரு அரசு தான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இவருடைய பலமும் பலவீனமும் எதில் இருக்கிறது என்பதை நாம் வெளிப்படையாக பார்க்கிறோம். பிரச்சனை என்னவென்று சொன்னால் இவர்கள் பலமாக இருக்கிறார்களா பலவீனமாக இருக்கிறார்களா என்பதல்ல, எதில் பலமாக இருக்கிறார்கள் எதில் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதுதான். அப்படி பார்க்கிறபோது இவர்களுக்கு இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்பதை பற்றி எந்த பார்வையும் இல்லை.
பொருளாதார ரீதியாக இன்றைக்கு தமிழக அரசு நெருக்கடிகள் இருக்கிறது என்றால் இருக்கிறது. ஆனால் இந்த நெருக்கடி எப்படி உருவானது? இல்லை, போக்குவரத்து அமைச்சர் தொடர்ந்து பல கட்ட பேச்சுவார்த்தையே இவங்களுடைய ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்த உடனே அழைத்து பேசத்தானே செஞ்சிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில் அவர்கள் கன்வின்ஸ் ஆகக்கூடிய ஒரு தீர்வை கொடுத்திருந்தால் இப்பொழுது கூட அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் அதை ஒரு கையெழுத்திட்டு ஒப்பந்தமாக கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் கமிட் ஆவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. ஏனென்றால் ஒப்பந்தம் போட்டால் அதை நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம், அதற்கு ஒரு லீகல் லயபிலிட்டி என்பது வந்து விடுகிறது. அப்படி பார்க்கிற போது வாய் வார்த்தையாக சொல்லி இவர்களை இப்போதைக்கு அனுப்பி வைத்தால் போதும் என்கிற மனநிலை இவர்களுக்கு இருக்கிறது. அதன் காரணமாக எந்த ஒரு சட்டப்படியான ஒப்பந்தத்திற்கும் அவர்கள் வர தயாராக இல்லை. இன்னொன்று, இந்த போராட்டத்தை இவர்கள் இப்பொழுது நடத்தவில்லை, கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடத்தியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் நமக்கு எந்த நியாயமும் கிடைக்காது என்கிற நிலையில் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எத்தனை போராட்ட அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறார்கள், எத்தனை நோட்டீஸ் கொடுத்தார்கள், இன்றைக்கு திடீரென வந்து அவர்கள் களத்திற்கு வந்து விட்டார்களா? எத்தனை முறை இந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன? படிப்படியாக தீர்த்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக தொடர்ந்து புறக்கணித்து இன்றைக்கு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. இது ஏதோ எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு பலவீனமாக இருக்கிறது என்பதற்காக அல்ல, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் உயிரோடு இருந்து ஆட்சியில் இருந்திருந்தாலும் இந்த போராட்டம் நடக்கத்தான் செய்திருக்கும். அந்த அளவிற்கு இந்த பிரச்சனை ஒரு முற்றிய இடத்திற்கு வந்துவிட்டது. அப்படி இருக்கிற போது தொழிலாளர்களுடைய நியாயங்கள், அவர்கள் போராடுவதற்கான நியாயங்களை பார்க்க வேண்டுமே தவிர, மாறாக நாம் இந்த அரசிற்கு எதிராகவோ அரசியல் ரீதியாகவோ அவர்கள் அதை செய்கிறார்கள் என்று நாம் அதை புரிந்து கொள்வது என்பது அவருடைய நியாயங்களை கைவிடுகிற ஒரு விஷயமாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். இல்லை, போராட்டங்கள் இன்றைக்கி வந்து இவங்க பண்ணுறாங்க ரைட்டு, அதை நாங்கள் வந்து இப்போ கவர்மெண்ட் நடத்தணுங்கிறப்ப பப்ளிக்கு வந்து இந்த தொந்தரவு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தனியார் பஸ்ஸை யூஸ் பண்ணுவோம், மற்ற ரிட்டையர்ட் பர்சன்ஸ் யூஸ் பண்ணுவோம். சில பேர் சொல்கிறாங்க இது மாதிரி விபத்து ஏற்பட்டு போச்சு, ஒரு விபத்துனா ஏன் நிறையா ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் பண்ணுறப்ப டெய்லி விபத்து நடக்கலையா? நடந்துகிட்டு தான் இருக்கு. இல்லை, ஜஸ்ட் விபத்து நடத்தக்கூடாது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், விபத்தை இருங்க ஐயா, இருங்க, விபத்து நடக்காத ஒரு விஷயம் செய்துவிட்டு விபத்து விபத்து நடக்கலையான்னு சொல்லி விபத்து நடக்கக்கூடாது என்பது வச்சு பஸ்ஸை ஓட்டுவீங்க, வச்சு ஓட்டுவீங்களா? யாரை வேணாலும் வண்டி ஓட்டலங்க, அனுபவம் இல்லாத வந்துருது. இது தற்சமயத்துக்கு நம்ம வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ் இவங்களை யூஸ் பண்ணுறவங்கள தான் பயன்படுத்துகிறோம். அதனால் விபத்தை நான் நியாயப்படுத்தலை. பஸ்ஸுக்கு மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நீங்கள் பிரச்சனையை தீர்ப்பீங்களா? இது வந்து எத்தனை நாள் நீங்கள் தனியார் பஸ்ஸை வச்சு ஓட்டுவீங்க, எவ்வளோ நாள் தனியார் டிரைவரை வச்சு ஓட்டுவீங்க, எவ்வளோ நாள் ப்ரைவேட் பஸ் கொடுப்பா ஸ்கூல் பஸ்ஸை வச்சு ஓட்டுறீங்க, எவ்வளோ நாள் ஓட்ட முடியும் நீங்கள்? பிரச்சனையை தீர்க்கிறது முக்கியமா? அரசாங்கம் வந்து தொழிலாளர்களை புறக்கணித்து விட்டு என்ன 143,000 தொழிலாளர்கள் இருக்காங்க இந்த அமைப்பில். சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம் தான் அது. இவங்க எல்லாரையும் புறக்கணிச்சிட்டு ஒரு 10 எல்லா சங்கம் 143,000 பேரும் இல்லை, எங்கள் அண்ணா தொகை சங்கமும் இருக்குது, இன்னும் மற்ற 20 சங்கம் கலந்துக்கிட்டு தான் ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. இது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப கூட அங்கே என்ன பேச்சுவார்த்தை வந்துச்சு, எழுதி கொடுக்குறத பற்றி தான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வேளை எழுதி கொடுக்குறதோ ஒத்துருக்கலாம் அவங்க, எனக்கு தெரியாது, தெரியாமல் அதை பற்றி ஒப்புக்கொண்டா நம்ம உடனே சொல்லுவாங்க. இல்லை, அழுத்தம் கொடுத்து நான் பேச விரும்பலாத. இவங்க கேட்குறது சவுந்தரராஜன் கேட்டார், அதே மாதிரி திமுக சார்பாக இருக்கிறவரும் ஒருத்தர் கேட்டார் எங்களுக்கு எழுதி கொடுங்கன்னு. 3 அமைச்சர்கள் பேசிகிட்டு இருக்காங்க, அதனால தான் நான் அதை வலியுறுத்தி சொல்லலை. எழுதி கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இல்லை, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில், தொழில் தகராறு சட்டத்தில் 2 பார்ட்டி வந்து போக்குவரத்து கழகம் அதனுடைய MD வந்து ஒரு முதலாளினா, இவங்க தொழிற்சங்கங்கள் இன்னொரு பார்ட்டி, அவங்க 2 பேருக்குள்ள வர்ற பிரச்சனையை வந்து அரசின் சார்பில் தீர்த்துட்டு அதை எழுதுறதுன்றது வழக்கமாக இருக்கிற ஒரு முறை தானே. செந்தில் பாலாஜி மினிஸ்டராக இருந்தப்பையும் இப்படி தாங்க வந்துச்சு, திமுக பேரில் மினிஸ்டராக இருந்தப்பையும் அவங்க காலத்திலையும் இப்படி தாங்க இருந்துச்சு. கருமலை பேசுவாங்கங்க, பேசுவாங்கங்க. இது வந்து இதுக்கெல்லாம் ஒப்பந்தம், இதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு நடக்கிற கதையெல்லாம் இல்லைங்க. கையெழுத்து கமிட்டாக தயாராக இல்லை அப்படின்றது சொல்கிற குற்றச்சாட்டு. இவங்க குற்றச்சாட்டு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 5 வருடம் வந்த பிரச்சனையும் சேர்த்து மொத்தமாக இந்த 5 வருஷம் சேர்த்து 10 வருஷத்தையும் ஒரே நாளில் கொடுறாங்கன்னா எப்படிங்க கொடுக்க முடியும்? 9,000 கோடி சேர்த்துருக்க அவ்வளோதான். கருமலையான் குறுக்கிட்டீங்க. அந்த இதில் வந்து பாலிடிக்ஸ் இல்லை சார், திமுகவா அண்ணாதிமுகவா அரசு என்ற முறையில் இந்த ஊழியர்களின் பிரச்சனைகளை அணுகிய விதத்தில் அவர்களது ஓய்வு கால ஊதியம் பிரச்சனையிலிருந்து இதர பிடித்தங்கள் குறித்து தமிழக அரசின் இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி, போராட்டம் வாபஸ் ஆகியிருக்கிறது, தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தொழிற்சங்க தலைவர்கள் அறிவிச்சிட்ருக்கிறாங்க. கோட்டையில் வந்து அமைச்சர்கள் முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தையில் இந்த முடிவு எட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதான் நான் சொன்னேன், பேசிகிட்டு இருக்காங்க வரலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ
அதிமுக நண்பர் இவரது குற்றச்சாட்டிற்கு இந்த முடிவே பதிலாகிறது. யார் வீம்பில் இருந்தவர்கள்? தொழிற்சங்கங்கள் மிகவும் நியாயபூர்வமாக இந்த பிரச்சனைகளை அணுகுவதற்கு ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை இப்ப கேரள அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. மக்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில் இந்த போராட்டம் என்பது ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கிறது. போக்குவரத்து தொழிலாளருடைய போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தையில் சில நிமிடங்களுக்கு முன்னால் அந்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. மக்களுடைய சுமை தீர்கிறது, ஓரளவு தணிகிறது என்கிற வகையில் நாம் மகிழ்ச்சி அடையலாம், வரவேற்கலாம். அடுத்த தலைப்புக்குள்ளே போகலாம். இது தொடர்பான இன்னொன்று, சட்டமன்ற கூட்டத்தொடரை முடித்து வைத்து விட்டார் ஆளுநர். அரசின் பரிந்துரைகளை முடித்து வச்சிட்டார். மானிய கோரிக்கை நடக்கும் அப்படின்ற நிலையில் சட்டமன்ற கூட்டம் முடிந்திருக்கிறது. இது ஒரு ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு இந்த அரசு அஞ்சுகிறதுன்னு எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டுறார். அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்றம் நடந்திருக்கணுமா வேண்டாமா? இல்லை இல்லை, சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு அரசு அஞ்சுகிறதுங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. அதாவது ஒரு சட்டமன்ற தொடர் நடைபெறுகிற பொழுது பட்ஜெட் தாக்கல் பண்ணி பட்ஜெட் மீதான ஒரு பொது விவாதம் 4 நாட்கள் 5 நாட்கள் நடக்கும். பொது விவாதம் பதிலுரை முடிந்த உடனே அடுத்த ஒரு 2-3 நாட்களில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு வரும். ஆனால் சில காலச்சூழல்கள், இப்போ அந்த இடைத்தேர்தல் காரணமாக இது ஒத்திவைக்கப்பட்டது. இந்த ஒத்திவைக்கப்பட்ட போதே பொது விவாதம் முடிவுற்ற உடனேயே அவங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்பண மானிய கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க. ஆனால் இந்த அரசு வந்து 8 மாத காலங்களுக்கு வருகிற டிசம்பர் வரைக்குமே முன்பண மானிய கோரிக்கையை நிறைவேற்றிட்டாங்க. ஆக துறைவாரியாக நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது. மீண்டும் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெறுகிற பொழுது அமைச்சர்கள் பதிலளிக்கிற பொழுது புதிய திட்டங்கள், இந்த திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு போன்ற விஷயங்கள்லாம் வரும். இது அடுத்த தொடர்லையே, அது ஒரு 15 நாட்கள் மூன்றாக பிரிச்சிங்கன்னா ஆளுநர் உரை அது குறுகிய காலம்தான் இருக்கும். ஆமாம். பட்ஜெட் அதுவும் குறுகிய காலம்தான் இருக்கும். என்ன பொதுவான பிரச்சனைகள் பேசுவாங்க. ஆமாம். துறை வாரியான மானிய கோரிக்கை தான் நீண்ட காலம், ஒரு 30-35 நாட்கள் 40 நாட்கள் எல்லா அமைச்சர்களும் பேசுவாங்க. இன்னொன்று, ஒவ்வொரு துறையை பற்றியும் விரிவான விவாதம் நடக்கும். நிச்சயமாக நிச்சயமாக. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு அமைந்த பிறகு இந்த அரசு ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி கையாளுகிறது? ஒரு சுகாதார பிரச்சனைனா அதை எப்படி கையாளுறாங்க? விவசாயத்துக்கு இவங்களுடைய முன்னுரிமை எதற்கு தர்றாங்க? இந்த முதலமைச்சருடைய திட்டங்கள் அப்படின்றது என்னவா இருக்குது அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறதும், எதிர்கட்சிகள் அந்த பிரச்சனையை பேசுகிறாங்களா? தமிழ்நாட்டுடைய இன்றைய தலையாய பிரச்சனையாக எதை எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிற நேரத்தில் பேரவை கூடியிருந்தால் நல்லது தானே? நிச்சயமாக நிச்சயமாக. இது தொடர்ந்து நடத்தியிருக்கணும். இந்த இடைத்தேர்தல் முடிந்த ஒரு சில நாட்களிலேயே மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் பேரவை செயலகமோ அரசாங்கமோ ஒரு முடிவெடுக்கிறது. காலச்சூழல் இதை எப்படி எதிர்கொள்வது என்பதை நான் ஏற்கனவே தெரிவித்தது மாதிரி, சகோதரர் கலைராஜன் சொன்னது மாதிரி, ஒரு ஆளுமை மிக்க தலைமை இல்லை. இப்போ இதை எதிர்கொள்வது தலைமை இல்லைன்னு அவர் சொல்லல. இல்ல 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 இல்ல, அரசு திறமா இருக்கு. கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா போன்ற திறன் மிக்க ஆளுமை மிக்க தலைமை இல்லைங்கிறது தலைவர் தோழர் சொன்னார். அது உண்மைதான். அது ரெண்டு பேருக்கு ஈக்குவல். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, 8 மாத கால நிதி ஒதுக்கீடு இருக்கு, மார்ச் மாதம் வரைக்கும் சபை நடந்தது. நிதி ஒதுக்கீடு மட்டுமே பிரச்சனை இல்லை. இல்ல இல்ல, விவாதங்கிறது நீங்க 15 நாட்கள்லயோ 1 மாதங்கள்லயோ. உயர்கல்வி மானிய குறிப்பா மாணவர்களுக்கு என்ன சொல்ல போறாங்க? என்ன அடிப்படையில் அட்மிஷன் நடக்க போகுது? வறட்சின்னு ஒன்று இருக்கு, வறட்சியை இவங்க எப்படி எதிர்கொள்றாங்க? விவசாயிகள் பிரச்சனை இருக்கு. சட்டமன்றத்தை விடையும் மிக உயர்ந்த மக்கள் மன்றத்தில் இந்த பிரச்சனைகளை கொண்டு போயிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள். நிச்சயமாக அது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சட்டசபை கூட்ட வேண்டும். மார்ச் வரைக்கும் கேள்விப்பட்ட வகையில் ஒரு அவசர சட்டம் ஒன்று ரெண்டு கொண்டு வருவதற்கான சூழல் இருக்கிறது. கருணா, இப்போ வந்து சட்டமன்றத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறது சம்மந்தமான சட்டத்தை இது பண்ணணும், இல்லை அவங்க வந்து தேர்தலை நடத்தணும், ஜிஎஸ்டி தொடர்பாக பேசணும், ஒவ்வொரு எம்எல்ஏவும் அவங்க தொகுதி பிரச்சனைகள் எதையாவது அவங்க முன்வைக்கணும், மக்கள் பிரச்சனைகளை பேசணும், நிச்சயமாக ஒவ்வொரு துறை சார்ந்த பிரச்சனைகளை பேசணும், வாய்ப்பு கொடுக்கணும். அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. அதான் சார்,
ஏற்கனவே இந்த அரசு குறித்த மக்களின் பொதுவான அபிப்பிராயம் அதுதான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை சட்டமன்ற விதிகளின் பிரகாரமே ஒரு மரபு இருக்கிறது புரோரோக் பண்ணலாம் சில ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டி நடந்துருச்சு இயற்கை பெரிய விபத்து நடந்துச்சு பூகம்பம் நடந்துருச்சு தொடர்ந்து செஷன் நடத்த முடியலை என்று ஒரு அசாதாரணமான காலத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்பாடு இருக்கிறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது போன முடிஞ்சு 12ஆம் தேதி 13ஆம் தேதி அது ஒரு 140 ஆண்டு கால வரலாறுல இல்லாத வறட்சி இருக்கு அதெல்லாம் ஒரு அசாதாரணமான சூழலே எல்லா அமைச்சர்களும் வறட்சி நிவாரணத்துக்காக எல்லா ஊர்களுக்கும் போயிட்டாங்க திமுக இருக்க அசாதாரணமான நிலைக்கா தமிழக சட்டத்தை போய் கூட்ட மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு பிரச்சனை அவங்களுக்கு பூகம்பம் நடக்குது அந்த பூகம்பத்துக்காக சட்டத்தை போய் கூட்ட மாட்டேங்கிறாங்க அதிமுக பூகம்பம் அந்த பூகம்பம் தான் பிரச்சனை இப்ப நாட்டு மக்கள் செத்தா என்ன வாழ்ந்த அவங்களுக்கு என்ன கவலை அதிமுக பூகம்பம் அந்த பூனை குட்டி இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க கிடையாது நாங்க புலியே பார்த்தாலும் ஒரு முறை இல்ல மூன்று முறை வந்திருக்காங்க இன்றைக்கு May 16ஆம் தேதி இந்த சட்டசபையை மக்கள் தேர்ந்தெடுத்து இன்றோடு ஒரு வருடம் பூர்த்தியாகிறது இன்றைக்கு தான் தேர்தல் நடந்த நாள் ஆனால் இந்த நாளில் உட்கார்ந்து இந்த சட்டசபையை கூட்ட மறுப்பது தொடர்பாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் இந்த வாக்களித்த மக்களுக்கு இந்த ஜனநாயகத்திற்கு என்ன விதமான ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது மக்களும் இந்த சட்டசபையும் இந்த ஜனநாயகமும் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பிரச்சனையை பற்றி பேச முடியாது மானிய கோரிக்கை பேச முடியாது நிதிநிலையை பற்றி பேச முடியாது அப்படி என்றால் சட்டசபை என்ற ஒன்று எதற்காக இங்கு இருக்கிறது அது எதைக்காக எதற்காக மக்களுடைய வரிப்படத்தில் வீணாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் எனக்கு புரியவில்லை ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணணும் அதாவது இந்த அரசாங்கம் ஒரு 2 அவசர சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு நெருக்கடி இருக்கிறது ஜிஎஸ்டி தொடர்பாகவும் இந்த ஒரு தனி அலுவலருடைய பதவி காலத்தையும் சட்டமன்றம் நடைபெறும் பொழுது அந்த நடைபெறும் அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அவசர சட்டம் கொண்டு வர முடியாது ஜிஎஸ்டிக்கு வந்து ரெகுலரான சட்ட மசோதாவே நிறைவேற்றி போலாமே இல்லை இப்போ இந்த தேவை அது அவங்க அரசு முடிவெடுத்தது பண்ணுவாங்க இப்போதைக்கு இப்போ அந்த அரசு சட்டம் கொண்டு வருவதற்கான நான் அறிந்த வகையில் இதை முடித்து விட்டு ஜூலைலேயோ ஆகஸ்ட்லேயோ அவங்க கூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது தொடர்பாக பேரவைத் தலைவரும் முதலமைச்சரும் கூட சந்திச்சு பேசி அது கூட 6 மாசம் டைம் இருக்கு அதுதான் நான் சொன்னேன் சட்டப்படியான விஷயம் இல்லையா சட்டசபை என்பது ஒரு கமிட்டியை கூட்டுவது காலம் கடத்தி கூட்டுவது அது மக்களின் இறை அந்த இறையாட்சியின் மக்களது சௌகரியம் அடையாளம் அது இந்த மக்களாட்சி இந்த தேசத்தின் நடப்பது என்பது இந்த சட்டமன்ற பாராளுமன்ற அந்த முறையெல்லாம் முறையாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும் அதை எதிர்கொள்வதற்கு அதை மதிப்பதற்கு அரசியல் ரீதியாக எந்த திராணற்ற அரசு இங்கே இருக்கிறதுனால இவங்க இதெல்லாம் வேற வேற சாக்குகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க இந்த அசம்பிளி எதிர்கொள்வதற்கு பயந்து அச்சப்பட்டு நீங்க இந்த மக்களை எதிர்கொள்வதல்ல அவையை எதிர்கொள்வதற்கு அதிமுக அச்சப்படுகிறத நான் குற்றம் சாட்டுகிறேன் அதுக்குதான் வேறு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து உங்களை தூக்கி வெளியேற்றாங்க ஒரு நிமிஷம் அரசியல் பயன்படுத்தி இல்லைன்னா அதுக்கு நீங்க மறுப்பு சொல்லுங்க மாற்று கோடைகள் இல்ல மறுப்பு
தலைவர்கள் எல்லாருமே ஜெயில இருக்காங்க, அவங்களுக்கு இருக்கிற ஆட்சிக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லுங்க. என்ன காரணம் சொல்ல சொல்லுங்க, சட்டசபை கூட்டம் இருக்காங்க, காரணம் சொல்ல சொல்லுங்க. காரணம் சொல்ல சொல்லுங்க, வறட்சி ஒரு காரணம் சொல்ல சொல்லுங்க. சரி, வறட்சி காரணத்துக்கு இருங்க. காரணம் கடுமையான வறட்சி, குடிநீர் பஞ்சம், இதுவரை 146 ஆண்டுகள் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு வறட்சியில 1 கோடி பேர் செத்துருக்காங்க இந்தியாவில். அந்த மாதிரி நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு நிதிகளை ஒதுக்கி இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சட்டசபை செப்டம்பருக்குள்ள ஒரு டேட்ல கூட்டத்தான் போறாங்க. இப்போ கூட சபாநாயகர் பேசிட்டு தான் வர்றேன்னா அதுக்குள்ள கூட்டத்தான் போறாங்க செப்டம்பருக்குள்ள. அதுக்குள்ள இவங்க வந்து யாருக்காகவும் பயந்துட்டலாம் இல்லங்க. இது வரல பேசி வறட்சி இருக்குங்க, வறட்சி இருக்கு, வறட்சி இருக்கு, மறுக்க இருக்குல்ல. ஆனா வறட்சிக்கும் சட்டசபையை கூப்பிட்டாம இருக்கிறதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு தெரியல. தொள்ளாயிரம் கோடி குடிமராமத்துக்கு ஏரிகளுக்கு நீ சும்மா ஒரு குளத்தை போய் தோன்ற விஷயம் இல்ல. 500 கோடி குடிமராமத்துக்கு கொடுத்துருக்கிறோம், 2247 கோடி வறட்சியை கொடுத்துருக்கிறோம். நாங்கள் கேட்ட கவர்மெண்ட்ல கேட்ட மத்திய அரசுல கேட்ட போனா 33,000 கோடி எங்களுக்கு கொடுத்தது. என்ன கொடுத்தாங்க? வெறும் 1,000 கோடி தான் கொடுத்தாங்க. ஆனா வந்து இதே இதே ஏற்பாடு அவை நடத்துவதற்கான முறை இருக்கிறது. அந்த முறையை அதிமுக எதிர்கொள்வதற்கு திராணி இல்லைன்னு நான் குற்றம் சாட்டினேன். அவர் கூட சகோதரர் வருத்தப்பட்டார். இப்பொழுதும் கூட வறட்சிக்காக போர்க்கால அடிப்படையில் அரசு செயல்படுகிறது என்று ஒரு தோற்றம் இந்த பூமியில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட நமது தஞ்சை பகுதி விவசாயிகளோ இன்னும் கடுமையாக பாதிக்கப்பட்ட நமது விவசாயிகள் எங்காவது ஒருத்தர் அரசு எந்திரம் அப்படி நின்று கொண்டிருக்குன்னு சொல்லட்டும். அரசு எந்திரம் வறட்சி நிவாரண நடவடிக்கைகள் அவர்கள் தலையிடாமல் இருந்தது மட்டுமல்ல, எதிலுமே இந்த அரசு செயல்படாமல் எல்லா மட்டங்களிலும் ஸ்தம்பித்திருக்கிறது. இந்த ஹானஸ்ட் ரொம்ப நேர்மையாக அதிமுக நண்பர்களும் அமைச்சர் பெருமக்களும் ரொம்ப நேர்மையாக இதை புரிந்து கொண்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லா அமைச்சர்களும் தொகுதிக்கு போகிறாங்க. இப்போ மாவட்டத்திலிருந்து 85% பேருந்துகள் ஓடின, 70% பேருந்துகள் எங்கள் மாவட்டத்தில் ஓடிச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்க போய் ரெக்ரூட் பண்ணுறாங்க, அவங்க ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அரசு செயல்படலன்னு எப்படி சொல்கிறீங்க? இந்த சார் நான் நான் கேட்ட கேள்வி கரெக்டாக சொல்லிடுறேன். அரசு செயல்படும், அரசு வந்து இப்படி தானே செயல்பட முடியும்? இது இல்லை, இது 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 பேர் அல்ல, இதுக்கு பேர் செயல்படும் அல்ல. அதே மாதிரியான புலம்பெயர்தல் விவசாயம் பாதிக்கப்பட்டதன் காரணமாக, வறட்சியின் காரணமாக கொத்து கொத்தாக கூட்டம் கூட்டமாக நமது ஆள்கள் புலம்பெயர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நகரத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது, புலம்பெயர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கிராமப்புறங்கள்ல மற்ற இடங்களுக்கு இந்தியா முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. இதுல
இவங்க இன்னைக்கு மோடி சொல்லிருக்காரு, இவங்க இன்னைக்கு மோடி சொல்லிருக்காருங்க, நர்மதை ஆற்றில் கூட குடிக்க ஒரு சொட்டு தண்ணீர் இல்லன்னு மோடி சொல்லிருக்காரு. இந்தியா முழுவதும் தண்ணீர் இல்லன்னு ஒதுக்கி இருக்கிற பணம் முக்கியமா மோடி சொல்றதை கேட்க மாட்டாங்க. மோடி சொல்றதை நாங்க கேட்கறது கிடையாது. மோடி என்ன சொன்னாலும் ஏத்துக்கிட்டீங்களா? நிலையான ஆட்சியை தான் நாங்க சொல்லுவோம். மோடி சொல்லிட்டா தமிழ்நாட்டுல வறட்சி நம்ம ஏத்துக்கிடணும். ஆமா, அரசியல் நம்ம சட்டமன்ற விவாதத்துக்குள்ள நிறுத்துவோம். மோடியா தமிழ்நாட்டோட முதலமைச்சர்? நம்ம தமிழ்நாட்டு அரசு என்ன செஞ்சதுன்னு கேட்டா மோடி அதை சொன்னாருன்னு சொன்னா தமிழ்நாட்டோட உரிமையை கேட்கறது வறட்சி இருக்குன்னு சொல்றாரு. அப்ப தமிழ்நாடு ஏத்துக்கணுமா? நான் கேக்குறேன், எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. கொஞ்சம் ஒரு நான் என்ன சொல்றேன், இவர் பேசுறாரு மோடி இன்னைக்கு பத்திரிகைகள் வந்து செய்தி நான் சொன்னேன். மோடி போய் என்ன பண்றாரு நான் கேட்கல. வறட்சி ஒரு அம்சம், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, முதலமைச்சரும் இந்த 30 அமைச்சர்களுமே அரசாங்கம் இல்லை, இந்த 52 துறைகள் இருக்குது. 52 துறைகளுக்கு செயலாளர் இருக்காங்க, இணை செயலாளர், துணை செயலாளர், சார்பு செயலாளர் இருக்காங்க. 12,524 கிராம பஞ்சாயத்தில் விஓக்கள் இருக்காங்க. ஏறத்தாழ 13,500 அரசு ஊழியர் இருக்காங்க. செயல்படலையா? யாருமே செயல்படலையா? இந்த அரசாங்கம் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு, செயல்படலைன்னா அவங்களாம் என்ன செய்கிறாங்க? அரசாங்கம் கொடுக்க நான் சார் நாங்கள் ஏதோ சின்ன சந்தேகம்12,000 மேற்பட்ட 1,500,000 மேற்பட்ட 13,000 அரசு ஊழியர்கள், அது ஒப்பந்த ஊழியர்களையும் சேர்த்துங்க. இவங்க செயல்படுறது அரசின் செயல்பாடு. நிச்சயமாக சார்பு செயலாளர், கூடுதல் செயலாளர், செயலாளர் அவங்களோட நிறுத்திடணும். அதுக்கு மேல இருக்கிற அமைச்சர்கள் அரசு அரசு அப்படின்னா முதலமைச்சர், முதலமைச்சர் அமைச்சரவை, அமைச்சரவை, அமைச்சரவை ஆளுநர் இல்ல கருணா, ஆளுநர் ஆளுநர் ஆட்சியில கூட இந்த அதிகாரிகள் எல்லாம் இருப்பாங்க. நிச்சயமாக நிச்சயமா. ஆனா அது அரசு செயல்படுதுன்னு பொருள் இல்ல. முதலமைச்சருக்கோ அமைச்சர்களுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது. அதான் சொல்றார். ஸ்தம்பிக்கல அரசு செயல்படுகிறது. அரசு செயல்படும் சார். பியூரோக்ரஸி இருக்கிறதுனால, அதிகார வர்க்க கட்டமைப்பு இருக்கிறதுனால அரசு இயல்பாக செயல்படும். அதை ட்யூன் பண்ணணும்னா அவசர கதிக்கு இப்போ பள்ளிக்கூடத்து பிள்ளை அட்மிஷன் இப்போ அது பிரச்சனை வருகிறது, நீட் தேர்வு வருகிறது, வறட்சி வருகிறது, இதை எல்லாத்தையும் இது மாதிரியான மிக முக்கியமான பிரச்சனைகளில் அல்லது இந்த வறட்சிக்கு அடுத்து நீ அடுத்த பருவகாலத்துக்குத்தான தயாரிப்பு முன்னேற்பாடு இருக்கிறது. விவசாயம்னு சொன்னால், தொழில்னு சொன்னால், இது எல்லாத்துலேயும் நான் கேட்க விரும்புகிறேன், எந்த இதில் எந்தையாவது ஒரு இடத்தில் இந்த அரசாங்கம் எல்லா காலத்திலும் அரசு எப்படி செயல்பட்டதோ அப்படித்தான் இப்போதும் செயல்படுகிறது அப்படின்னு கருணா சொல்றாரு. திடீர்னு திடீர்னு ஒரு ஆண்டு காலம் அல்ல, திடீர்னு ஒரு 3 காலமா உங்களுக்கு அப்படி தோணுதா அப்படின்னு தெரியல எனக்கு. இல்லை, இப்போ 3 காலமாக எனக்கு தோணுவதல்ல, ஊர்ச்சனம் பூரா அதான முடிவில் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நான் உதாரணம் சொல்ல முடியும் சார். ஐஏஎஸ் ஆபீசர்ட்ட கேளுங்க. நான் இப்ப ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் பேசுவாரு. சரி, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு கோப்பு போனால் 3 திரும்பி வந்துருக்கிறது. முதலமைச்சரே சொல்றாரு, என்கிட்ட எந்த கோப்பையும் ஃபைலையும் நான் பெண்டிங் வைக்கிறதுல இம்மிடியா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது செயல்பாட்டுக்கு ஒரு உதாரணம்ன்றத நீங்க ஏற்கல. சட்டசபை நிறைவு கருத்துக்கு வருவோம். நிறைய அற்புதமா ஆட்சி நடத்தின அண்ணாவே பார்த்து காங்கிரஸ்காரன் சொன்னாங்க,
காங்கிரஸ் சார் சொன்னாரு, விநாயகர் சொன்னாரு உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தான் இங்க நடத்த விரும்புகிறது. கவர்னரை வைத்துக் கொண்டு, அதிகாரிகளை வைத்துக் கொண்டு, தங்களுடைய தமிழ்நாட்டு கூடுதல் கவர்னர் இல்ல, பொறுப்பாளரை வைத்துக் கொண்டாலே தமிழர்களுக்கு போதும் என்று நினைக்கிற அளவிற்கு தமிழர்களை எளிவாக நினைக்கிறார்கள். அதற்கு முழு முதல் காரணமே இந்த தமிழகத்தில் ஆளக்கூடிய இந்த வலிமையற்ற முதுகலம் பெற்ற அரசு தான் காரணம். நன்றி. இது உங்களுடைய நிறைவு கருத்தாகட்டும். திரு கலைராஜன், தங்கு தடை இல்லாம உங்க கருத்து சொல்லலாம், சுருக்கமா சொல்லுங்க. இல்ல சார், பி டி தியாகராஜர் காலத்திலிருந்து நீதி கட்சி, நீதி கட்சி அழகா, நீதி கட்சி காலத்திலேயே உங்கள் ஆட்சிக்கு சங்கம் வலுவாக இந்த ஆட்சியை ஐந்து ஆண்டு காலம் சந்திப்போம். வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் தெம்பையும் திறனையும் பார்ப்போம். அவ்வளவுதான். பிரச்சனை இல்ல, மெஜாரிட்டி இருந்தா ஆட்சி தொடரும், அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. அரசு செயல்படணும், சபையை கூட்டணும், சட்டசபை செயல்பட்டு அரசு நன்றாக செயல்பட்டு இது முடிக்க விடப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதத்திற்குள், செப்டம்பர் மாதம் வரை காலம் ஒதுக்கீடு பண்ண இவர் சொன்னது மாதிரி நிதி ஒதுக்கீடு நிதி எடுக்கப்பட்டிருக்காரு. அவர் கூட செப்டம்பர் பேசுறேன், இவர் பேசுறேன், குறுக்க பேசுறாரு. அவர் சொன்ன மாதிரி மாதத்துக்குள் சட்டசபை நிச்சயமாக கூடும். சட்ட மசோதா, சில சட்ட மசோதாக்கள் கொண்டு வரப்பட இருக்கிறது. அதன் காரணமாகவும் வறட்சி போன்ற காரணங்களாலும் ஒரு 1.5 மாதம் காலதாமதமாக இந்த சட்டமன்றம் கூடும். இதற்கு ஏற்கனவே முன்னுதாரணம் திமுக காலத்தில் இருந்திருக்கிறது. அதையும் சொல்லுகிறேன், அவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. தேர்தல் காலம், தேர்தல் ஒரு வரியில சட்டசபையில் மானிய கோரிக்கையின் மீதெல்லாம் பாலிசி கொள்கை ரீதியான அறிவிப்புகள் வெளியிடப்படும். கொள்கையற்ற முறையில் ஒரு அரசை டிசம்பர் வரைக்கும் செப்டம்பர் வரைக்கும் நான் நடத்தி செல்வேன் என்று சொல்வது அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல. மக்கள் கொடுத்த இந்த வாக்குறுதியை, மக்கள் உங்களுக்கு மேண்டேட் கொடுத்துருக்காங்க, அதை முறையாக மதித்து அதிமுக சட்டசபையையும் ஜனநாயக மாண்புகளையும் மதித்து ஆட்சி நடத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு நாங்கள் நாடாளுமன்றத்தில் விடை மக்கள் எங்களுக்கு தருவார்கள். நன்றி. உங்கள் நால்வர் வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.